இது நேருக்கு நேர். அந்த சிறுவனுக்கு அப்போது 14 வயது. அப்போதே அந்த வயதை மீறிய ஆற்றல் அவனிடம் தெரிந்தது. கணிதம், அறிவியல், இந்த இரண்டிலும் தனித்திறமை. அந்த திறமையால் இந்த உலகுக்கு கிடைத்தது இமெயில், மின்னஞ்சல். 14 வயதில் இமெயிலை வடிவமைத்து இந்த உலகுக்கு தந்த சிவா ஐயாதுரை, அவரை சந்திக்க வந்திருக்கின்றேன். இது நியூயார்க் நகர். Shiva's obviously a genius. Always has been from the time I met him when I was 11 and he was 12. We met in Parsippany when I moved there with my parents from Newark. We hit it off immediately. We just had a lot in common, although it wouldn't appear that way superficially. I have to say, everything that he's accomplished, we've always been incredibly proud, but we've never been surprised. Because he exhibited such innate intelligence from the earliest stage. My father even said when he met him, he said, this kid will be in the history books. முப்பது 40 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு அலுவலகத்தில் பணியாளர்களுக்குள்ளே நம்ம தொடர்பு பண்ணணும் அப்படின்னா அவங்க மணிலா என்வலப்னு வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோப்பு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கோப்பில் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு, இதை கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. இன்பாக்ஸ், அவுட் பாக்ஸ், டெலீட்டிங், காப்பி பண்ணுறது எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு பணியாளர் கொண்டு போய் இன்னொரு பணியாளர் கொண்டு போய் சேர்ப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற இமெயில் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து எப்படி அதை ஆட்டோமேட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு பணியாளரையோ ஒரு சிப்பந்தியோ வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக எப்படி அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு யோசித்ததன் விளைவு தான் இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் அப்படிங்கிற டெக்னாலஜி. வணக்கம் சிவா. வணக்கம். இன்றைக்கி காலையில் கூட ஒரு இமெயில் அனுப்பிட்டு வந்தேன். ஆனால் அப்படி அனுப்பும்போது அந்த இமெயிலை கண்டுபிடிச்சவங்களை பற்றி நம்ம பெருசாக நினைக்கிறது இல்லை. அது வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக போயிடுச்சு. ஒரு நாள் வந்து இமெயில் வேலை பார்க்கலன்னா உலகம் பூரா வேலை பார்க்கலன்னு வச்சுக்கோமே. அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த அளவுக்கு எங்களோட பேச சம்மதித்ததுக்கு ரொம்ப நன்றி சிவா. இந்த இந்த இமெயில் கதை, உங்களுடைய கதை, இந்த உலகத்துக்கான கதை எங்கே ஆரம்பித்தது? அந்த கதை வந்து பிகின்ஸ் இன் பாம்பே. பாம்பே அண்ட் அ ஸ்மால் வில்லேஜ் மோகூர், ராஜபாளையம் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் பிறந்தது பாம்பே இல்லையா? பாம்பேயில் தான் பிறந்தேன் இன் 1963. ஓகே. பட் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months எங்கள் பாட்டி அம்மா கூட இருப்பேன். அவங்க வந்து மோகூர், ராஜபாளையம், ராஜபாளையம் ஸ்மால் வில்லேஜ். பாட்டி அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கே? பாட்டி அம்மா வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க ஃபார்மரு, விவசாயம் தான். ஆமாம், விவசாயம் தான். அண்ட் பட் ஆல்சோ அவங்க வீக்கெண்ட்ஸில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து நம்ம சித்தர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சித்த மருத்துவம். ஆமாம், அந்த வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டே ஒரு 20-30-40 people அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க மூஞ்சி பார்ப்பாங்க. அந்த நம்ம சமுத்திரிகா லட்சணம், சமுத்திரிகா லட்சணம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க மூஞ்சி பார்த்துட்டு அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க, எந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம். உடம்பு சரியில்லைனா கூட சொல்ல முடியும். ஆமாம், அந்த பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் பர்டிகுலர் மந்த்ரா கொடுப்பாங்க, பர்டிகுலர் மிக்சர்ஸ், அவங்கள ஹீல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பாம்பேயில் பிறந்தேன், ஒரு பெரிய சிட்டி. பட் நான் வந்து அடுத்த 2 worlds இருந்தேன். பாம்பேயில் இருந்தேன் ஒரு உலகத்து, அண்ட் தென் ஆல்சோ இந்த ஸ்மால் வில்லேஜில் இருந்தேன். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் வெவ்வேறு வெவ்வேறு கலாச்சாரம். ஆமாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட், எப்படி என் கிராண்ட் மதர், என் பாட்டிம்மா இது பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதுவும் ஸ்கூலுக்கு போய் அவங்க பட்டம்லாம் வாங்கலை. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன், எப்படி இவங்க பண்ணுறாங்க, அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஓகே. அட் த சேம் டைம் அந்த யங் வயசில் ஒரு கோபமும் இருந்துச்சு எனக்கு. ஸோ இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு. ஏன் கோபம்? அந்த கோபம் வந்து நம்ம இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் இருக்குல்ல. ஆமாம். அந்த கேஸ்ட் சிஸ்டம் எனக்கு அந்த காலத்தில் புரியல. பட் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன ஆகிட்டு தரமோ, ஒரு 5 வயசில் என் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா வந்து என்னை வீட்டு உள்ள விடல, என்னை வெளியில் வச்சு தண்ணி கொடுத்தாங்க இன்னொரு செப்பரேட் கப்பில். பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே படித்தவங்க. ஆமாம். அப்பா முக்கியமான வேலையில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பாம்பே, அதுக்காக தான் போனார். அப்புறம் அம்மா வந்து ஒரு டீச்சர். ஆமாம். அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் திருப்பி இந்த. ஆமாம், அப்பா அம்மா வந்து ஒரு கம்ப்ளீட் ரிமார்க்கபிள் பீப்புள். அம்மா வந்து ஒரு 1 of 9 children. அவங்க தான் ஐ திங்க் ஸ்டில் டுடே இந்தியாவில் வந்து ஒரு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஆமாம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன், ஸ்டில் நவ் ஒன் மேபி 2 women டு கெட் அ மாஸ்டர்ஸ் இன் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலையில். ஆமாம். இல்லை, எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியம். பாருங்கள், கல்வி எப்போதுமே பல தடைகளை நம்மளை தாண்ட வைக்கும். உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்க, நல்ல
இப்போ நல்ல பொறுப்புகளில் இருந்திருக்காங்க. ஆனால் அப்படி இருந்து கூட வெளியிலேருந்து தான் உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், பட் அம்மாட்ட போய் பேசின இந்த இன்சிடென்ட்டை பற்றி எதுக்கு இந்த பையன் அம்மா என்னை வந்து வெளியில் வச்சு தண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நம்ம வந்து இந்த லோ காஸ்ட்டு. அம்மா சொன்னாங்க, வென் அவங்க சின்ன பசங்களை இந்த தண்ணிக்கு போவாங்களே, வெல் வாட்டர், ஆமாம், கேணி கேணி, அங்கே போனப்போ அடுத்தவங்க சொல்லுவாங்க சுத்ரா சுத்ரா, ஷூ ஷூ சுத்ரான்னு சொல்லுவாங்க அம்மா. இது தமிழ்நாட்டிலே? தமிழ்நாட்டிலே. ஓ, ஸோ அப்போ தான் எனக்கு இந்த டைனாமிக்ஸ் தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த ஹோல் காஸ்ட் சிஸ்டம் பற்றி வந்துச்சு. எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப மனசில் எனக்கே ஐ டென்ட் லைக் இட், இல்லை இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ்ன்னு வந்துட்டு. ஸோ என் ஹோல் இன்ஸ்பிரேஷன் வந்து ஒன் இஸ் பார்ட்டி மை மெடிசன், தி அதர் இஸ் இந்த காஸ்ட் சிஸ்டம், இந்த ஹோல் செக்ரிகேஷன் வந்து நான் சண்டை போடணுண்டு. அதற்கு எதிரான கோபம்? ஆமாம், எதிரான கோபம் எனக்கு வந்துச்சு. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ் என்கிட்ட இருந்துச்சு அந்த சின்ன 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஓல்டில். பாருங்கள், ஒரு சராசரியாக 5 வயசில் ஒரு குழந்தை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு இது புரியாது. வீட்டில் சொன்னால் கூட அதை விளங்கக்கூடிய வயசு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அதை ரொம்ப யோசிச்சுருக்கீங்க, அதை பற்றி அப்படின்னா நிறைய வேதனை இருந்திருக்கும். ஆமாம், எனக்கு வேதனை. அண்ட் ஆல்சோ வேதனை எதுக்கு தெரியுமா, நான் வந்து பாம்பேயில் இருந்தேன், அங்கே வந்து வெரி காஸ்மோபாலிட்டன் சிட்டி, இந்துஸ் ஜூஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் டுகெதர், கிறிஸ்டின்ஸ் எல்லாம் லிவ் பண்ணுவாங்க. பட் அந்த வில்லேஜில் வந்து டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட். ஐ திங்க் பிகாஸ் எனக்கு வந்து அந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருச்சு, என் பிரெயினே நிறைய திங்க் பண்ணுவதை பற்றி இஷ்யூஸில். சொல்லுங்கள், ஒரு 5 வயசில் நீங்கள் எப்படிப்பட்ட, இப்போ நினச்சி பார்த்தா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பையன்? நான் வந்து வெரி, அப்பா அம்மா சொல்லுவாங்க வெரி ஆர்கனைஸ்ட், ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி க்யூரியஸ், இந்த உலகத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், உங்கள் வீட்டில் வந்து உலகத்தை எல்லாரையும் ஒரே மனிதர்களாக பார்க்கணும், எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறத வந்து அவங்க வலியுறுத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக பார்க்கப்பட்டீங்க, அது உங்களே பாதிக்கும். ஐ திங்க் நம்ம டீச்சிங் பாட்டிமா டீச்சிங் வந்து ஒரு டீச்சிங், பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ரெசல்யூஷனுக்குனா எனக்கு வந்து வாய் திஸ் வாய்ஸ், அந்த க்வெஸ்சன் எதுக்குன்னு வந்திருக்கு எனக்கு மனசில், வாய் இந்த ஆன்சரை நான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ எத்தனை வயசில் நீங்கள் அமெரிக்கா வந்தீங்க? நான் வந்து எக்ஸாக்டாக December 2, 1963 தான் பிளெயின் எடுத்து பாம்பே சாண்டா க்ரூஸ் ஏர்போர்ட்டில் எடுத்து இங்கே வந்தோம். ஏன் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க அதை? பிகாஸ் 7th birthday. Seventh birthday, 1970 வந்து, அப்போ அந்த ஃப்ளவர் பவர் அதெல்லாம் ரோலிங் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல தான் வந்தோம். வெரி வெரி கயாட்டிக் கான்ட்ரடிக்டரி டைப் என்வாயர்மெண்ட். டைனமிக் மகரிஷி இந்தியன் மியூசிக் இன்சென்ஸ் அமெரிக்கன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் நிறைய இந்த Transcendental meditation. So east, west, Patterson, New Jersey வந்து primarily African-American place. So US-ல வந்து only 1968-ல தான் இந்த நம்ம African-Americans-க்கு வந்து voting rights கொடுத்தாங்க. So only 2 years அவங்களுக்கு voting rights இருந்துருச்சு. So remember, ஒரு 400 years முன்னாடி எல்லாரும் slaves தான் இருந்திருக்காங்க. ஆமாம், அப்போ தானே you have Martin Luther King உடைய influence இருந்தது, Malcolm X. So அந்த கேஆஸில் தான் நீங்கள் வந்து இறங்குறீங்க, ரைட்? ஒரு இந்தியன் ஃபேமிலி, ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப் எடுத்துகிட்டு அங்கே வந்து இன்னொரு உலகத்துக்கு வந்துட்டீங்க. ஏ, ஒரு ஏலியன்ஸ் மாதிரி வந்தோம், மார்ஸுக்கு மாதிரி போகிறோம். ஆனால் இங்கே வந்து கூட அந்த பாகுபாடு இருக்குது நீங்கள் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? சி, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இது ஆல் வெரி நியூ, இல்லை எனக்கு தெரியல அப்போ, பிகாஸ் எல்லோரும் கருப்பாக இருந்தாங்க பேட்டர்சன் நியூ ஜெர்சியில், எனக்கு தெரியல தட் வாஸ் அனதர் சொசைட்டின்ட்டு. பட் எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா, அம்மா அப்பா வந்து வெரி ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க. பிட்வீன் 1970 to 1977 ஒரு 4 different, 5 different ஸ்கூல் சிஸ்டம்ஸ், பிகாஸ் யூஎஸில் வந்து நம்ம நீங்கள் மாறினீங்க அத்தனை ஸ்கூல். ஆமாம், பிகாஸ் பேட்டர்சன் நியூ ஜெர்சி ஒன் ஆஃப் த புவரஸ்ட் சிட்டிஸ் அங்கே. சரி, ஸோ ஒரு 1 year கழிச்சு அம்மா அப்பா கொஞ்சம் இன்னும் காசு மேக் பண்ணி கிளிஃப்டன் நியூ ஜெர்சின்னு போனாங்க. அப்பா அம்மா என்ன வேலை பார்த்தாங்க? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், அப்பா வந்து முதல்ல வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக வேலை பண்ணாங்க இங்கே. பட் இன்ட்ரெஸ்டிங், அவருக்கு வந்து 1/3 less த சேம் சேலரி கொடுத்தாங்க வெள்ளக்காரங்கன்ட்டு. அவரை நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாருங்க, பிகாஸ் அப்பா வந்து ரொம்ப புத்திசாலி. அதுக்கு என்ன காரணம், இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கிறது காரணமா, இல்லை அவர் ஒரு இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க இந்தியன், அவங்களை கொஞ்சம் லோவராக பே பண்ணா. ஸோ அந்த 7 இயர்ஸில் அம்மா அப்பா ஒர்க் வெரி ஹார்ட், ஸ்கூல் சிஸ்டம் பெட்டர் ஸ்கூல் சிஸ்டம் மூவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 வயசு, ஒரு 7 வயசு போயிருக்கு அப்படின்னா ஒரு 13-14 வயசு இருக்குமா? ஆமாம். ஸ்கூலில் எப்படி அந்த அந்த பையனை பற்றி சொல்லுங்களேன், அந்த 13 வயசு பையன் சிவா எப்படி இருந்தார்? No. 1 இன் ஸ்போர்ட்ஸு, இந்த பேஸ்பால் சாக்கர், ஸோ டிப்பிக்கல் ஒரு அமெரிக்கன் கிட் மாதிரி. அடுத்த சைடு வந்து ரொம்ப எக்ஸலண்ட் அகடமிக் ஸ்டூடெண்ட் ஆல்சோ, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், 9th grade நான் வந்து கால்குலஸ் முடிச்சுட்டேன், அது வந்து ஹை ஸ்கூலில் தான் கொடுப்பாங்க 4 இயர்ஸு.
ஸோ எல்லாம் மேத் கோர்சஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ நைன்த் கிரேட் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானே படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாக்கு அவ்வளோ காசு இருக்காரு, டாய்ஸ் ஒன்று கிடைக்காரு, நான் வந்து கார்பேஜில் போய் நானே பைசிக்கிள் மேக் பண்ணுவேன், நானே ரேடியோ கிரியேட் பண்ணேன், அங்கே கிடைக்கிறதுலாம் எடுத்து. ஆமாம். ஸோ ஆல்வேஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன், ரைட்? ஸோ ஐ என்ஜாய்ட் இந்த டிஸ்கவரி அண்ட் ஒர்க்கு. இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன், அது என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த அந்த பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கருவிகள் இருக்கும், ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு மேசை இருக்கும், பல விஷயங்கள் பிள்ளைகள் வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இயல்பாகவே அந்த வீட்டு அமைப்பிலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல். ஆமாம், ஐ ஹேட் பெரிய, நான் வந்து பேஸ்மெண்ட் வந்து எனக்கு ஹோல் ஏரியா இருக்கும். நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி செட் இருக்கும் அங்கே, எனக்கே டூல்ஸ், நான் வந்து போய் நானே வாங்குவேன், நானே என் ஓன் பிஸ்னஸை வச்சேன். இந்த சின்ன பையன் என்ன பண்ணீங்க? நான் வந்து இந்த சீட்ஸ் இருக்குல்ல, விதையை வந்து விற்பேன். என்ன விதை? இந்த டிஃப்ரெண்ட் விதை டியூரிங் ஸ்ப்ரிங் டைம் எல்லாருக்கும் சீட் பார்ப்பாங்க, அது ஒரு ஜாப் வச்சேன். ஓகே. இன்னொரு ஜாப் வந்து டோனட்ஸை விற்பேன், பேப்பரை டெலிவர் பண்ண. ஓகே. சம்மர் டைமில் வந்து நான் வந்து வீட்டில் வந்து இந்த பிளேஸ் போடுவேன், பர்ஃபார்மன்ஸ் பிளேஸ். அப்போ நான் லேர்ன் பண்ணிட்டேன், நாங்களே டிக்கெட் அடித்து விற்போம். நாங்கள் லேர்ன் பண்ணோம், அந்த டிக்கெட்டில் எவ்வளோ காசு வராரு, பாப்கார்ன் விற்போம், அதில் தான் நிறைய காசு வரும். அதான் நம்ம கரண்ட் பிஸ்னஸ் மாடலில். மூவியில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, அந்த மெர்ச்சன்டைசிங்லாம் நிறைய காசு வரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணேன், இந்த மாதிரி திங்க் பண்ணேன், எப்படி விற்கணும், ஹவு டு டாக். ஸோ தீஸ் ஆர் அதர் ஸ்கில்ஸ். திருப்பி பார்த்தனா, தட்ஸ் ஒரு வெரி வேல்யூபிள் என் ஹோல் ஆண்டர்பிரினியரல் எஃபர்ட்ல. Oh no, he was, we laughed constantly. We used to hang around together, you know, do the things that kids do. He was an incredible athlete. He could have been a professional baseball player if it had gone that way, but his parents really geared him towards studying. எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம ராமனுஜாம், சி வி ராமன், கால்குலஸ், நியூட்டன், இதெல்லாம் நான் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து படிப்பேன், நானே படிப்பேன் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் மீனிங். பை ஒரு 14 இயர்ஸ் ஓல்டில் நான் ஹைஸ்கூல் ஆல் த மேத்தமேட்டிக்ஸும் முடிச்சிட்டேன். நாட் ஹைஸ்கூல், த ஜூனியர் ஹைஸ்கூல், பிஃபோர் யூ கோ டு ஹைஸ்கூல். அது எப்படி பார்த்தாங்க? நீங்கள் சொன்னீங்க நிறைய பாகுபாடு இருந்தது. இன்ட்ரெஸ்டிங், சி அமெரிக்கா இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ரி. த டீச்சர்ஸ் நல்ல பீப்புள். சி அந்த காலத்தில் 1970s த டீச்சர்ஸ் எல்லாம் வெரி டெடிக்கேட்டட். உப்பம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பட் எங்கள் டீச்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஜாப் வைப்பாங்க, டீச் பண்ணுவாங்க, ஒன் டீச்சர் வந்து இன்னொரு கார்பெண்டராக இருப்பாங்க, ப்ளஸ் ஆல்சோ சம்திங் எல்ஸாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி டீச்சர்ஸ் என்னை ஹார்ட் ஒர்க்கிங் பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து வெரி லக்கி எனக்கு. ஸோ வென் நான் வந்து இந்த நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டைம் வந்து ஒரு மேத்ஸ் காம்படிஷன் இருந்துச்சு, நான் வந்து வின் பண்ணிட்டேன். என்ன வயசு உங்களுக்கு? அப்போ வந்து 13 இயர்ஸ் ஓல்ட். ஓகே. ஸோ மேஜர் அசம்பிளி ஆடிட்டோரியமில் இந்த டீச்சர் சொன்னார், அவர் பேர் வந்து மிஸ்டர் சம்மர், இதான் சிவா வந்து 32 இயர்ஸில் இவன் தான் பெஸ்ட் கேட், ஃபர்ஸ்ட் டைம் எவர் சீன் இந்த மாதிரி பையன், எல்லாம் மேத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டான், எனக்கு ப்ராப்ளம்ஸ் என்ன அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. ஸோ நாங்களாம் இந்த மாதிரி அவார்ட் வின் பண்ணாங்க, இது வந்து கொஞ்சம் ஷாக் எல்லாருக்கும். ஸோ அந்த அவார்ட் வின் பண்ணல அந்த டே, அந்த மேத்ஸ் அவார்ட், ஒரு இன்னொரு பையன் ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஷாக் வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஆறு இந்தியன்ஸு, ரைட்? இவங்க எப்படி நல்லா பண்ணாங்க? அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து பாம்பு இருக்கும், ரைட், ஜங்கல் இருக்கும், காட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்த ஒரு காட்டு பையன் நீங்கள். ஆமாம், அதான் எதுக்கு தெரியுமா இன்ட்ரெஸ்டிங் வந்து, நான் செகண்ட் கிரேடில் முதல்ல வந்தால அந்த பேட்டர்சன் நியூ ஜெர்சி, இவங்கெல்லாம் இந்தியனே பார்க்கல, ஜங்கல் புக்கில் நம்ம ருடியார்ட் கிப்ளிங் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஸோ ருடியார்ட் கிப்ளிங்குடைய அந்த மோகலி தான், மோகலி தான் நினச்சாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம். ஸோ அந்த வித்தவுட் அந்த டீச்சர்ஸ் நான் டிரெக்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும், பட் அந்த டீச்சர்ஸ் தான் ரொம்ப நல்ல பீப்புள் யூஎஸில். ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா படிக்க போக ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு அதான் அவங்களால ஏற்றுக்கலாம். ஆமாம், ஏற்றுக்கொள்ள முடியலை, ரைட்? என்ன ஆச்சு? என் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தேன், வேலைக்காரன் ஃப்ரெண்ட், அவங்க மதர் வந்து ஓடி வந்தாங்க அவார்ட் கொடுத்த பிற்பாடு. ஐயா, அவார்ட் கொடுத்த அப்புறம் நானும் அப்பாவும் காருக்கு போகிறோம், பிகாஸ் அம்மா போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். அவங்க அம்மா வந்து அப்பாடைய சத்தம் போடுறாங்க, உங்கள் சன் நத்திங், எங்கள் சன் அந்த அவார்டு ஈஸியாக வின் பண்ணியிருக்கான், பட் இந்த இயர் அவன் அவ்வளோ பண்ணல, பட் எல்லாரும் இந்த அவார்டு வின் பண்ணலாம், நீங்கள் பெருசாக பொறுமையாக இருக்கக்கூடாதுன்ட்டு அப்பாயை வந்து சத்தம் போட்டு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் பெருமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அவங்களோட ஒரே கோவம் வந்து தன் பையன் ஜெயிக்கல அப்படிங்கிறதா, அல்லது ஒரு இந்தியனுக்கு அது கிடைச்சது? ஒரு இந்தியனுக்கு கிடைச்சிருது அண்ட் அவங்க பையன் கிடைக்கல. சரி, இந்த ரெண்டு வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் பாருங்கள். 5 வயசில் ஒரு சம்பவம். ஆமாம். அப்புறம் 13 வயசில் இந்த சம்பவம் பாதிச்சிச்சா?
டெஃபினட்டாக. பட் நான் வந்து மோர் ஒரிட் அபவுட் அம்மா, ஸோ ஐ ஹட் டு லெட் தட் கோ. ஓகே, பட் இந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. முதல்ல யூஎஸ்ல வந்தப்போ என் பேரை வந்து ஸ்டீவன் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. யார் சொன்னது? இந்த ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ், ஒரு இங்கிலீஷ் கிளாஸ். நீ எதுக்கு வந்து ஷிவான் வச்சிருக்க? உன் நேமை சேஞ்ச் பண்ணு ஸ்டீவன்ட்டு. சம்டைம்ஸ் சர்டன் அவார்ட்ஸ் காம்படிஷன்ஸ் நான் எக்ஸ்க்ளூட் பண்ண பார்ப்பாங்க. ஒன் டைம் ஒரு கெமிஸ்ட்ரி அவார்டு வந்துச்சு, வேணுன்ட்டு என்னை என்னை அந்த எக்ஸாமே ரைட் பண்ண விட மாட்டாங்க. அப்பா நம்ம வந்துட்டு நல்லா கொடுத்தாங்க ரெண்டு டீச்சர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் யூனோ இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஒன் டைம் 1975 திருப்பி இந்தியாவுக்கு போனேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 5 வயசு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம அமெரிக்கா அண்ட் யூஎஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஈவன் வித்இன் இந்தியா. அண்ட் அப்போ வந்து எங்கள் பாட்டிமான் பாட்டி எனக்கு ஒரு மந்த்ரா கொடுத்தாங்க, பிகாஸ் ஐ வாண்டட் டு லேர்ன் எப்படி மெடிடேட் பண்ணுன்ட்டு. அந்த மெடிடேஷன் டீச்சிங் வந்து ஒரு மந்த்ரா சொல்லிட்டு இந்த தேர்ட் ஐயில் வந்து எப்படி இந்த லைட்டை பார்த்து ஒரு கோல்ஸை செட் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ண அது லேர்ன் பண்ணேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் டு மெடிடேட். பட் ஆல்சோ அந்த டைமில் வென் ஐ லெஃப்ட் இந்தியா அப்போ அந்த 1975, அப்போ தான் நான் ஒரு டிசிஷன் மேக் பண்ணேன், ஈவன் டீப்பர் டிசிஷன். நான் வந்து எப்படியாவது திருப்பி வந்து இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு பிடிக்கல இந்த டிஃப்ரென்ஸ். எங்கள் ஒரு பாட்டியமா சின்ன ஹட்டில் இருப்பாங்க, அண்ட் இந்த டிஃப்ரென்சஸ் இன் வெல்த் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த டைமில் 1978 ஒரு நியூஸ் பேப்பரில் நியூயார்க் டைம்ஸில் ஒரு கிளிப்பிங் வந்துச்சு. அந்த கிளிப்பிங்கில் ஒரு ப்ரொஃபஸர் ஹென்ரி மல்லிஷ் அட் நியூயார்க் யூனிவர்சிட்டி NYU, அவர் ஒரு கான்டெஸ்ட் போட்டார், ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண போகிறாரு, அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் டீச் பண்ண போகிறாங்கட்டு. 40 ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போ கம்ப்யூட்டரே ரொம்ப கம்ப்யூட்டரே இவ்வளோ ஒரு பெரிய ரூம் எடுக்கும் அந்த காலத்தில். ஹூ யூஸ் கம்ப்யூட்டர்ஸ்? கம்ப்யூட்டர் வந்து மெயின்லி ஒரு ஓல்டு பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள், ஹைலி டெக்னிக்கல் பீப்புள். ஓகே, இந்த ப்ரொஃபஸர் ஒரு விஷனரி, அவர் பார்த்தாரு ஓகே ஒரு 20 இயர்ஸ் ஃப்ரம்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் வேணும், ஸோ இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணணும். ஸோ நான் வந்து 1 of 40 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட். இன்ஃபேக்ட் யூ ஹேட் டு பி ஐ திங்க் ஒரு 16 or 17 டு ஈவன் அப்ளை. நான் வந்து 14 நான் அப்ளை பண்ணேன், என்ன அக்செப்ட் பண்ணாங்க. நவ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நியூயார்க்கில் தான் இருந்தாங்க, நான் வந்து நியூ ஜெர்சியில் இருந்தாங்க இருந்தேன் ஒரு மணி நேரம். ஸோ அம்மா வந்து ஒரு 5 AM ட்ரெயின் ஸ்டேஷனில் கொண்டு போவாங்க, நான் அங்கேருந்து ஒரு அவர் ரைடு இங்கே நியூயார்க் வருவேன். ஸோ அப்படி போய் ஸ்டடி பண்ணி நான் நம்பர் 1 முடித்தேன், நம்பர் 1 அந்த ஹோல் 40 ஸ்டூடெண்ட் கிளாஸ், அண்ட் தி ஓன்லி இந்தியன் அண்ட் தி ஓன்லி ஒன் ஃப்ரம் நியூ ஜெர்சி. ஸோ அது முடித்த அப்புறம் அந்த ஹை ஸ்கூல் திருப்பி போகிறேன், எனக்கு இன்னும் அண்டர் மோட்டிவேட்டட் கொஞ்சம் கிளாஸஸ். ஸோ ஒரு டீச்சர் அங்கே ஹோல் ஸ்டூடெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போய் சொன்னாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டடி ஷுட் பி அலவுட். இண்டிபெண்டன்ட் ஸ்டடினா ஒரு வேலை பண்ணணும் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல் அவனை. ஸோ அவனை வந்து போர்ட வேண்டான்ட்டு. ஸோ அப்போ தான் அம்மா வந்து ஒரு ஒர்க்கிங் அட் அ மெடிக்கல் காலேஜ், அந்த ஸ்மால் மெடிக்கல் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மாதிரி செட் பண்ணார் அந்த 3 யூனிவர்சிட்டிஸை, 3 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸு. ஸோ அப்போ தான் அவர் என்னை பார்த்தவொடனே ஒரு ஜாப் கொடுத்தாரு. அது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு நிலையம். ஆமாம். ஸோ நான் நினச்சேன் ஓ நான் வந்து மெடிக்கல் ரிசர்ச் பண்ண போகிறேன், பிகாஸ் ரிமெம்பர் என் மோட்டிவேஷன் வந்து எப்படி வந்து என் பாட்டியமாக அந்த சாமுத்ரிக லட்சுமிலாம் பார்த்து மருந்துலாம் தயார் பண்ணி கொடுத்தாங்களோ சித்த வைத்தியத்தில். அதே மாதிரி நீங்களும் வந்து மருத்துவத்துறையில் ஆர்வமாக இருக்கீங்க. ஆமாம். ஸோ மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இந்த குழந்தைகள் இருக்குல்ல அவங்க பேபிஸில் வச்சு ஆகுறாங்க, இட்ஸ் கால்ட் சடன் இன்ஃபென்ட் டெத் சின்ட்ரோம் சிட்ஸ். அந்த யூனிவர்சிட்டியில் நிறைய டேட்டா இருந்துச்சு எப்படி இந்த பேபி ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், தூங்க பேட்டர்ன்ஸ். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நான் டிஸ்கவர் பண்ண எப்படி அந்த தூங்க பேட்டர்ன்ஸ் ரிலேட் டு அந்த கிரிப் டெத்துன்ட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இந்த மெடிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணேன். இது 1978. ஸோ அந்த ப்ராஜெக்டை பண்ணுற இன்னொரு ப்ரொஃபஸர் பார்த்துட்டு சொன்னாரே எனக்கு நல்லா ப்ரோக்ராமிங் தெரியுது, இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்தாரு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு 1000 ஆஃபீஸஸ் இருக்கும், எவ்ரி ஆஃபீஸ் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரி டெஸ்க்டாப்பில் வந்து இன்பாக்ஸ் இருக்கும், அவுட் பாக்ஸ் இருக்கும், டைப்ரைட்டர் இருக்கும், ஃபோல்டர்ஸ் இருக்கும், பேப்பர் கிளிப்ஸ் ஒரு அட்டாச்மெண்ட்ஸ், ஓகே கார்பேஜ் கேன் இருக்கும், ட்ராஷ் கேன், அட்ரஸ் புக், இதான் அவங்க டெஸ்க்டாப். அண்ட் அவங்க வந்து லெட்டர் மெமோ அடிப்பாங்க டூ ஃப்ரம் சப்ஜெக்ட், கார்பன் காப்பி வந்து ஆக்சுவல் கார்பன் காப்பி, ரெண்டு பேப்பர் போட்டு கார்பன் போட்டு அடிப்பாங்க. இப்போ ஒரு 10 கார்பன் காப்பினா 10 தரம் அடிக்கணும், அவங்க 8 ஹவர்ஸ் எடுக்கும் ஒரு 10 கார்பன் காப்பியை சென்ட் பண்ண.
ஸோ இந்த டாக்டர் மைக்கேல் சென்டனர் இந்த ஹோல் சிஸ்டமை உங்கள் சேலஞ்ச் பண்ணுறேன், இது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணேன். ஸோ அந்த ஹோல் சிஸ்டமை நான் கன்வெர்ட் பண்ணேன். இல்லை, நீங்கள் சொல்லும் போது தான் புரியுது அந்த இமெயிலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஆமாம், அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி. ஆமாம், ஸோ ரிமெம்பர் இது ஒரு சிஸ்டம், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், சிஸ்டம். சும்மா டெலிகிராம் மாதிரி இல்லை, இட்ஸ் அ கம்ப்ளீட் சிஸ்டம். சரி, அந்த காலத்தில் இப்படி தான் டாக்டர்ஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணுவாங்க. ஒரு ஹையரிங்னா மெமோ அடிப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லோரும் ரெசுமே ரீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆல் பேப்பர், ஒரு கிராண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம். ஸோ திஸ் வாஸ் அ ஒரு கொலாபரேட்டிவ் சிஸ்டம், இன்டர் ஆஃபீஸ் மெயில் சிஸ்டம். ஸோ அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணேன் எலக்ட்ரானிக் வெர்ஷனுக்கு. 50,000 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுனேன். சிம்பிள் ப்ரோக்ராம் இல்லை. எவ்வளோ நாளாச்சு? அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து டிசைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 9 months ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபீச்சர் இருந்துச்சு. ஐ கால்ட் இட் இமெயில், EMAIL. அந்த இங்கிலீஷ் டேர்ம் யாரும் யூஸ் பண்ணல, நான் தான் ஆல்சோ அந்த டேர்மையும் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஒரு 500 பீப்புள் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. நான் தான் யூசர் மேனுவல் எழுதுனேன், நான் தான் ட்ரைனிங்கும் பண்ணுவேன். இல்லை, இந்த இடத்துல ஒன்று மறந்துடக்கூடாது, சிவாவுக்கு அப்போ வயசு 14 தான். இன்னும் 14 வயசு. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க சில சமயங்களில் வந்து சரி இவர் வந்து யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். அதனால்தான் ஸோ அந்த 14 வயசு பையன் இவ்வளோ வேலை பார்க்குறாரு. ஆமாம், 14 வயசு பையன். ஓகே, அந்த காலத்தில் சின்ன லேப்டாப்ஸில் பெரிய மிஷின் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கெல்லாம். ஸோ அதான் பண்ணேன். 35 ப்ரோக்ராம்ஸ், 50,000 லைன்ஸ் ஆஃப் கோட், இமெயிலும் கூப்பிட்டேன். ரோட் யூசர்ஸ் மேனுவல் எல்லாம். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் ஒரு மேஜர் அவார்ட் கார் வெஸ்டிங் ஹவுஸ் சயின்ஸ் அவார்டு, அந்த அவார்டையும் வின் பண்ணேன். நான் இதான் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பேசுகிறோம்ப்போ, இப்போ அந்த காலத்தில் இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் சாஃப்ட்வேரே வாஷிங்டன் டிசி பாலிட்டிஷியனுக்கு தெரியாது எப்படி லீகல் பாலிசின்ட்டு. புரியுது, அந்த காலத்தில் வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார் மூவிஸ் ஸ்கிரிப்ட்ஸ் புக் வந்து காப்பிரைட். காப்பிரைட் ஆக்ட் ஆஃப் 1976 வந்து அதை யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரொடெக்ட் மூவி அண்ட் புக்ஸ். தெர் வாஸ் நத்திங் டு ப்ரொடெக்ட் சாஃப்ட்வேர். அதே புதுசு தானே? அதே புதுசு. ஸோ த பியூரோக்ராட்ஸ் வாஷிங்டனில் அவங்களுக்கு தெரியாது என்ன சாஃப்ட்வேர். ஸோ லீகல் பாலிசியை கொடுக்கல ஃபார் சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன். பட் 1981 நான் எம்ஐடி போனேன். எம்ஐடியில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணாங்க. எம்ஐடி வந்து நம்பர் 1 டெக்னிக்கல் ஸ்கூல் இன் த வேர்ல்டு. ஆமாம், 1,041 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் சொல்லாங்க. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமெயில் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க. தி இன்ட்ரெஸ்டிங் திங் வாஸ் அது முடிச்ச அப்புறம் நான் வந்து ஸ்டூடெண்ட் பாடி லீடர் எம்ஐடியில் என்னை எலெக்ட் பண்ணாங்க. அந்த பிரசிடென்ட் சார் சிவா, இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து டசன்ட் ரெக்கக்னைஸ் சாஃப்ட்வேர் பேட்டன்ட்டை, பட் நீ வந்து ரைட்டவே இந்த காப்பிரைட் ஆக்ட் 1980 வந்திருக்கு, நீ வந்து காப்பிரைட் அப்ளை பண்ணு டு ப்ரொடெக்ட் யுவர் இன்வென்ஷன் ஃப்ரம் 78. அண்ட் August 30th, 1982 US கவர்மெண்ட் வந்து என்ன அஃபிஷியலாக ரெக்கக்னைஸ் மீ இஸ் இன்வென்டர் ஆஃப் இமெயில். MIT had a very interesting program called undergraduate research program. Any student could do research with periya professors as an undergraduate. As an undergraduate. So my first program was pattern analysis. எப்படி இந்த deaf blind people இருக்காங்களே, you know, deaf blind people kaiya vachi mele potu they are able to hear people talk, pesra vekkirathu, they have a way of communicating. Adhu or project panna. So again in medical research nariya indha mari medical research project panna, always a medicine. But I took over time off and our company we started to do in the PowerPoint mari before called freelance, Lotus Freelance. Lotus Mail. Yeah, Lotus Freelance. Indha vaarthai na kette romba varsham aachu. Ama Lotus abingirathu. I think there was like first, second generation. Yeah, Lotus and the kaalathra vande they created the original spreadsheet. Right. On the DOS computer system. Okay? Right. Then Lotus created a PowerPoint mari freelance nu vachanga. Adha engineer na அதில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அந்த கம்பெனியை முடிச்ச அப்புறம் வி சோல்டு டு IBM. ஸோ நான் வந்து திருப்பி MIT வந்தேன். ஸோ MIT பண்ணேன், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், திருப்பி MIT வந்தேன். அங்கே போனப்போ ஒரு ப்ரொஃபஸர், நான் சும்மா வாக் பண்ணிட்டு இருந்தேன் MIT, அவங்க சொன்னாங்க லுக் நீ வந்து ஒரு இன்ஜினியர் இல்லை, நீ வந்து ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் வந்து திருப்பி கிராஜுவேட் ஸ்கூல் போனேன் டு டூ ஃபர்ஸ்ட் திங் இன் டேட்டா விஜுவலைசேஷன். ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் a bit. இப்போ வெதர் மேப் இருக்குல்ல? ஆமாம். வெதர் மேப் யூ ஜஸ்ட் லுக் அட் த கிராஃப், யூ சி ஹாட், கிரீன், ரெட், யூ ஆட்டோமேட்டிக்லி நோ. ஆமாம், தட் இஸ் அ டேட்டா விஜுவலைசேஷன் டெக்னிக். ஸோ இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அப்போ பண்ணுறப்போ இன்னொரு ப்ரொஃபஸர் எனக்கு தெரியும் அண்டர் கிராஜுவேட், அவர் சொல்கிறார் எதுக்கு இந்த டேட்டா விஜுவலைசேஷன் பண்ணுறேன், ஏன் லேபுக்கு வா, நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தீரியை சவுண்ட் எப்படி மூவ் பண்ணுற மெட்டீரியலில் அது வந்து நீ மேத்தமேட்டிக்கலாக மாடல் பண்ணி அண்ட் இந்த டேட்டா விஜுவலைசேஷன் பண்ணு. ஸோ பை 1990 ரெண்டு டிகிரி முடித்தேன். எல்லாம் ரெண்டும் ஒரே நேரத்தில்? ரெண்டு நேரம் அண்ட் ஒர்க்கிங் ஃபுல் டைம். நவ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், 1978 இமெயில் இன்வென்ட் பண்ணேன். Remember, email when the model use was in the business environment. 78 to 93,
யூ ஹேட் இன்டர்நெட் இன்ட்ரானெட் டு யூஸ் இமெயில் யூ டோன்ட் நீட் தி இன்டர்நெட் இன் த ஏர்லி டேஸ் இன் 1978 வி ஹேட் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் யூ டேக் அ பஞ்ச் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் தம் அண்ட் யூ ரேன் இமெயில் ஆன் டாப் ஆஃப் தட் 1978 டு 1993 இமெயில் ப்ரோக்ராம்ஸ் ரேன் இன் இன்டர் ஆஃபீஸ் மெயில் என்வாயர்மெண்ட் இட் வாஸ் ஃபார் பிஸ்னஸ் யூஸ் Not everyone had a So email. It's within the organization. Within an organization or yeah. inter-organization. It was called the inter-organizational inter-office mail system. People used email within offices. Mm. Now, in 1993, something happened. What happened? 1993, the World Wide Web came. I am probably one of the first people who knew about email in the whole world. And I didn't really grasp what it could be. What it is. It just seemed, oh, okay, so instead of an inter-office memo, which we understood because my mother worked in an office, and we're familiar with carbon paper because that's how she worked, that it was going to be electronic. And it was such a, yeah, odd concept. மிக மிக ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அதாவது உலகம் சுருங்கியதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த உலகம் சுருங்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம் வந்து இமெயில். So somebody is actually going to write on a computer and it's going to be transmitted and you don't need paper. It seemed like science fiction that it was happening. My father understood it. So he thought this was just incredible and he knew it would probably be something amazing. அதாவது இப்போ நம்ம வந்து இமெயில்னு ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அப்போ வந்து எப்படி இது மாதிரி ஒரு இன்பாக்ஸ்லேருந்து இன்னொருத்தருக்கு சேர்க்கணுங்கிறத கான்செப்டுவலாக விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து கற்பனை செஞ்சு அதுக்கு உண்டான தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவர் வந்து உள்ளே அதை உள்வாங்கிக்கிட்டு அதை அவரே ஒன்று ஒன்றா சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்ரான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமாக கோடு எழுதி புதுசாக வந்த டெக்னாலஜி ஐபி அட்ரஸ்னு அப்போ தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி. அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஐபி அட்ரஸ் மூலமாக அவர் அனுப்புகிற அந்த கற்பனை மட்டுமே நினச்சி பார்த்தா கூட மிக வியக்கத்தக்கது. '1978 to 1993, email was a business application. 1993, when the web came, then email became a consumer application. People started writing email programs on Hotmail, Yahoo, etc. So sarasari aadukalukku vandu indha email ngiradhu oru pudhiya vishayam. Romba perukku vandu rendu per kaiyila adu kedaiyadhu. Oru email address vachirukkiradhe oru 1000 perla rendu per vachirundanga nu solreenga. Aama 1993 la. So appo dhaan what enna aayidudhu na vandu MIT la PhD pannitu irundhen. Okay. 1993 la PhD start pannen. Edha pathi? Yen PhD vandu indha samudrika lakshana mari pattern analysis. Using artificial intelligence, what we today call AI, to automatically read a document to understand what it is. So adu pannit irukkapam or interesting thing occurred. United States White House, when Bill Clinton was there, they're getting 5000 emails per day. Email is growing now because of the World Wide Web. Ulagathula pala nadugil irundhu vara aarambichiruchu illaya. Ama right. So White House vandu or contest run pannanga because Bill Clinton's White House is getting 5000 emails every day. அவங்களுக்கு ஸ்டாஃப் இல்லை. ஸோ அவங்க ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்லி ஒரு இமெயிலை படிச்சு கேன் இட் ஆட்டோமேட்டிக்லி கேட்டகரைஸ் டு ரவுட் இட் சம்வேர் டு ரவுட் இட் ஆர் ரெஸ்பாண்ட். நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி. தட்ஸ் வாட் ஐ வாஸ் டுயிங். ரைட் ரைட். ஸோ சம்மன் டோல்ட் மீ சிவா யூ ஷுட் பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்டெஸ்ட். எனிவே த பாயிண்ட் இஸ் ஐ வான்ட் தட் கான்டெஸ்ட். ஐ ஹேட் அ வெரி குட் லாயர் ஃப்ரெண்ட். ஹி செட் சிவா யூ கேன் ஃபினிஷ் PhD எனி டைம். லீவ் MIT நவ். பேட்டன்ட் திஸ் அண்ட் ஸ்டார்ட் அ கம்பெனி. So I said, okay. So I left MIT. எல்லாருக்கும் ரொம்ப கோவம். அம்மா அப்பா எவ்ரிவன் தாட் ஐ வாஸ் இல்லை எனக்கே MIT-யை விட்டுட்டு யார் வருவா? எக்ஸாக்ட்லி. 90% ஆஃப் பீப்புள் வை ஆர் யூ லீவிங் யுவர் MIT PhD ப்ரோக்ராம் அப்படி தான் கேட்டிருப்பாங்கல்ல. பட் எனக்கு கட் ஃபீலிங் வாஸ் திஸ் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டைம் 1993. ஸோ ஐ லெஃப்ட். அந்த டெக்னாலஜி நான் வச்சுக்கிட்டு நவ் ஐ ஹேட் டு கோன் டு ஆண்டர்பிரினர் மோட். So I took 40 times bus ride to AT&T. AT&T irukla, they had put 40 websites. So we got over a small space. Mayor of Cambridge, I negotiated with him. He gave me small space. We put one server and I convinced AT&T avanga email enak route pannanunte. Now on the route panni analyze panni cloud computing we were doing 1994. And here we are thinking that cloud is a recent phenomenon. No, so fascinating. Then avanga AT&T call center would log into our system. Enga system would automatically read the email and propose a response. So it reduced their labor.
அவங்க வந்து தே பேட் அஸ் $1.83 ஃபார் எவ்ரி இமெயில் கேட்டகரைஸ் ப்ராப்பர்லி 30 cents ஃபார் எனி சிஸ்டம் ரவுட்டட் வி காட் அ பர்ஃபார்மன்ஸ் ஃபீ ஸோ திஸ் வை வி காட் AT&T அஸ் அ கஸ்டமர் தென் நைக்கி சிட்டி குரூப் ஆமெக்ஸ் ஸோ தேட் கம்பெனி வி ஸ்டார்டட் வித் ஓன்லி 2 people between 1993-1994 to 2003 அந்த கம்பெனி க்ரூ டு 250 million இன் வேல்யூ 300 employees worldwide and all the major Fortune 1000 companies used Echo Mail. We called it Echo Mail. And that is the name of the company? That was the name of the company. So, the interesting issue, and then now the email create panna, but email created a problem, then I created Echo Mail to solve that problem. உலகத்தில் இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் தான் முத முத கண்டுபிடிக்கிறீங்க அது எல்லாரும் பயன்படுத்தும் போது அந்த 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 உணர்வு எப்படி இருக்கும் அந்த பெஸ்ட் ஆன்சர் இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களே ஸோ யூ டூ ஒன் பெயிண்டிங் இன்னொரு பெயிண்டிங் பண்ணுறீங்க இன்னொரு பெயிண்டிங் அந்த க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்கு அது வந்து சைல்டு மாதிரி வெளியில் வரணும் அவ்வளோதான் அது வந்துகிட்டே இருக்கணும் ஒன்ஸ் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட் ஃபார் மீ முதல்ல வந்து இமெயில் பண்ணேன் பிற இன்னொரு கம்பெனி ஆர்ட்ஸ் ஆன்லைன் பண்ணேன் பிற எக்கோ மெயில் பண்ணேன் அது வந்துகிட்டே இருக்கணும் அதுதான் க்ரியேட்டிவிட்டி இப்போது இமெயில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க கொஞ்சம் உண்மையாக பேசணும் அப்படின்னாக்கா அதை பல பேர் ஒத்துக்கலை இல்லை அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ச்சை இருந்தது இந்த சர்ச்சையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த உலகத்தை பார்த்தோன்னா நம்ம உலகத்தை ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து இந்த ஆப்போசிஷன் க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு ஹாரி ட்ரூமன் ஒரு பிரசிடென்ட் சொன்னார் When you cannot convince, you confuse. The email controversy, frankly, there is no controversy. It's a fabricated one controversy. அவங்களே controversy create பண்ணியிருக்காங்க. So, the fact is, in 1978, all of this is documented. A 14-year-old boy created the first email system. I have the 50,000 lines of code. It is now in the Smithsonian Museum. It's a fact. I wrote 35 different programs. I called it email. And I have the US copyright. Where is the controversy? The controversy begins because between 1982 to 2012, I didn't promote myself. I didn't have a PR team, I didn't have a legal team, I didn't have a marketing team. Na promote panla. Ippa vande, if any other boy, frankly it was a vellakaram boy, had the first copyright, called it email, had the 50,000 lines of code, every stampler pan. So the truth is, I never promoted it. I didn't get one penny from this. I don't make money from this. Innovation can occur anytime, any place by anybody. So, கண்டுபிடிப்புக்கு வந்து வயது அவங்க என்ன கலர் என்ன இனம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து இனோவேஷன் வந்து நம்ம DNA-ல இருக்கு. இது வந்து ஹியூமன். இட்ஸ் a human issue. இப்போ 2011 வருஷம் வரைக்குமே இமெயில கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கற சர்ச்சை இல்ல. சர்ச்சையில the facts are black and white. திடீர் என்னாச்சு தெரியுமா நான் வந்து ப்ரொமோட் பண்ணல ரைட் பட் வந்து 2011 அம்மா அப்பா அந்த பல்மனரி ஃபைப்ரோசிஸ் இருந்துச்சு ஒரு சூட் கேஸ் வந்து சடனாக கொடுத்தாங்க 2 months அவங்க பிஃபோர் ஷீ டைடு அந்த சூட் கேஸ் ஹேட் எவ்ரி திங் ஆர்கனைஸ்ட் என் ஃப்ரெண்ட் டேவிட் வந்தான் வீட்டுக்கு அவன் ஒரு ப்ரொஃபஸர் மீடியா எமர்சன் காலேஜ் பெரிய மீடியா காலேஜ் அவன் சொன்னா சிவன் நீ தான் இமெயில் இன்வென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டான் ஒரு சீனியர் எடிட்டர் டைம் மேக்சின் அவர் பார்த்து பெரிய ஆர்டிக்கல் எழுதினார் the man who invented email. But he spent a journalist mari every paper he went through. 3 months later, February 2012, February 16th to be particular, in the Smithsonian, vandu or periya number one museum, Smithsonian National Museum of American History, avanga enna honor pannanga. Na vandu all the materials, avanga kitta kudutha, because in the materials, I didn't want it to be destroyed. Enakku enna aacharyam, neenga adu varaikkum adha yaarukkum theriyapaduthala. As an inventor, as a scientist, namma vandu promote panni, adala nammalku, that's secondary. The invention and the innovation is more important, purira. So, February 16th, idu vandu Smithsonian la pore, or Washington Post young reporter, M.E. Kalawala, or article yadana, V.A. Shiva, honored as the inventor of email. அப்போ தான் கான்ட்ரவர்சியாரு எதுக்கு தெரியுமா அந்த ஸ்மித்சோனியன் தான் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஸ்மித்சோனியன் போனால் யுவர் ரீரைட்டிங் ஹிஸ்ட்ரி ட்ரூ ஹிஸ்ட்ரி இஸ் தேர் அந்த 35 years என்னாச்சு தெரியுமா இந்த அடுத்தவங்க வந்து பெரிய மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணியிருக்காங்க எனக்கு அது தெரியாது எதை பற்றி ஆறு வந்து இன்வென்டர் வீமே அவங்க வந்து ஒரு நம்பர் ஒன் டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் மிலிட்டரி கான்ட்ராக்டர் இன் த வேர்ல்டு
2007-09 அவங்க வந்து ஒரு கம்பெனியை வாங்கினாங்க. அந்த கம்பெனியில் ஒரு ஆறு இருந்தால், ஒரு தாடி வாழா இருந்தாங்க. அவன் வந்து இமெயில் எழுதலை, அவன் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுனா ஃபார் டெக்ஸ்ட் மெசேஜிங். இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு வால் போஸ்ட் போடலாம்ல, ஒரு காமெண்ட் போடலாம்ல, அவன் 1971 ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா ஒரு ஆட் டெக்ஸ்ட் டு ஒரு பாட்டம் ஆஃப் அ ஃபைல். அவன் சொன்னால் 15 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண. அவன் ஒன் வெப்சைட் ஐ செட் நோ பிரெயின், ஐ ஸ்பெண்ட் 15 மினிட்ஸ், நோ பிக் டீல். ஓகே, அந்த ப்ரோக்ராம் இஸ் நாட் இமெயில், இட் லெட் யூ புட் ஒரு டெக்ஸ்ட் ஒரு ரிமோட் ஃபைலுக்கு. ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு ஹிஸ்டாரிக்கலி. இந்த சைபர் செக்யூரிட்டி மார்க்கெட் இருக்குல்ல, இந்த 9/11 ஆச்சுல யூஎஸில், சைபர் செக்யூரிட்டி மார்க்கெட் வந்து பூமிங் பிகாஸ் இந்த கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் ரீபொசிஷன் கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனியை வாங்கிட்டு பெரிய ரீபிராண்டிங் கேம்பெயின் பண்ணாங்க. அவங்க ரீபிராண்டிங் வந்து அவங்க தான் கிரேட் இனோவேட்டர்ஸ். அந்த ஆட் சிம்பிள் எடுத்து அவங்க லோகோ ஆக்கிட்டாங்க. அவங்க வந்து கம்பீட் பண்ணுறாங்க அடுத்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ். அவங்க எல்லார்ட்டையும் சொன்னால் நாங்கள் தான் இமெயில் இன்வென்ட் பண்ண, அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் வரும்ல, பிகாஸ் அது ஒரு பிராண்டிங். நவ் 2012 ஏன் ட்ரூத் இஸ் கம்மிங், இவன் தான் இன்வென்டர் ஆஃப் இமெயில். அவங்க ஹோல் பிராண்டிங் கேம்பெயினை உடைச்சிடும்ல. உங்களை கூப்பிட்டு சிவா நீங்கள் எங்கள் கூட வேலை பாருங்கள், நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, எங்கள் கூட வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அதுக்குள்ளே கிட்டத்தட்ட இமெயில் எல்லாருக்கும் வந்துருச்சு, எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த பிராண்ட் எக்விட்டி ஆர் வந்து இன்வென்டர் இமெயில், அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டு ஜென்ரேட் மணி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ஒரு பேக் ஆஃபீஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு அவங்களோட சக்ஸஸ்க்கு முன்னே கொண்டு வர மாதிரி ஒரு 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 இயல்பு நமக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது தானாகவே ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அதை இந்த உலகக்கு கொடுத்தாருன்னு நினைக்கும் பொழுது இது ஒரு மிக மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நான் சொல்லுவேன். Yeah, it's absolutely magical to be aware of the incipient stages of email. So, like I said, my dad had a really great appreciation and he knew how remarkable it was and how incredible. He always said he's not one in a million, he's one in a billion. So இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண ஒரு டெக்னாலஜி நம்ம தமிழன் கண்டுபிடிச்சதுங்கிறது இன்னும் ஒரு கர்வத்தை நமக்கு கொடுக்கு. இந்த பிரச்சனை வராமல் இருக்கும்னாக்கா அந்த பையன் எப்படி இருந்துக்கணும்? 14 வயசு பையன் அப்படிங்கிற பிரச்சனை, 14 வயசு அவன் வெள்ளக்காரன் தானே, பிளாண்ட் ஹேர் தானே, பிரச்சனை இருக்காரு. இப்போ ஒரு ஆறு வந்து பில்கேட்ஸை க்வெஸ்சன் பண்ணுறாங்களா? எதுக்கு பில்கேட்ஸை க்வெஸ்சன் பண்ண மாட்டிருக்காங்க? அவன் வந்து டாஸ் இன்வென்ட் பண்ணல, $10,000 கொடுத்து அந்த டாஸை வாங்கி அவன் விற்றான். பட் ஆறு நோ ஒன் க்வெஸ்சன்ஸ் வெதர் ஹீ இன்வென்டட் எனி திங். எதுக்கு என்ன க்வெஸ்சன் பண்ணுறாங்க? வாய் வாய் இஸ் ஆர் ஈவன் அ கான்ட்ரவர்சி? எனக்கு வந்து ஐ ஹவ் ஆல் த ஃபேக்ட்ஸ், ஆல் த கோட், எவ்ரி திங். எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், நியூயார்க் நியூ ஜெர்சியில் அக்கர் ஆச்சு, இட் இன் அக்கர் MITல, இட் இன் அக்கர் இன் ஹார்வர்ட், நம்பர் ஒன். நம்பர் டூ, 14-year-old பாய். நம்பர் த்ரீ, என் இந்தியன் இமிக்ரெண்ட் பாய். த ஃபோர்த் ரீசன் இஸ் தட் அவங்க வந்து நேரட்டிவ் வந்து ஸ்டோரி வந்து மிலிட்டரி, பிக் கம்பெனிஸ், பிக் யூனிவர்சிட்டிலாம் இந்த மாதிரி பெரிய இனோவேஷன் வரணும் இமெயிலாம். ஸோ ஈவன் பில்கேட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓ ஹீஸ் அ ட்ராப் அவுட் ஃப்ரம் ஹார்வர்ட், அது வந்து அக்செப்டபுள். இப்படி ஒரு சர்ச்சை இந்த காரணங்களுக்காக வருமாங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சண்டை போட்டிருக்காங்க ரைட்ஸுக்கு, ரைட்? பட் நம்ம இந்தியன்ஸ், ஏஷியன்ஸ், அவங்க கான்செப்ட் வந்து அவங்க வந்து மெடிடேட் பண்ணுவாங்க, நான் வயலண்ட்டாக இருப்பாங்க, லோட்டஸ் பொசிஷனில் உட்காருவாங்க. இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு வாரியர்ஸ், ஃபைட்டர்ஸ்னு அந்த இமேஜ் இல்லை இல்லை. பட் நான் வந்து அந்த சிவ அயோத்ரை வந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் பிகாஸ் ஏன் ஜேர்னி, அதுவும் அவங்களுக்கு பாதர் பண்ணுறேன். யூ சி, ரெண்டு இது ப்ராப்ளம் அவங்களுக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இமெயில் இன்வென்ட் பண்ணேன், செகண்ட் வந்து என்னை அடிக்க வந்தாங்க, நான் வந்து திருப்பி சண்டை பிடிக்க, அது வந்து ஈவன் மோர் அவங்களுக்கு ப்ராப்ளம். தி ரியல் கேப் ஆஃப் ஒரிஜினாலிட்டி டு யூ ஹேவ் டு ப்ளே த ரோல் தட் யூ எக்ஸ்பெக்டட். ஆமாம், ஸோ தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். சி, தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ரிகேஷன். ஓகே, ஒன் செக்ரிகேஷன் வந்து யோர் பிளாக் யூ லிவ் ஹியர், யோர் ஒயிட் யூ லிவ் ஹியர், தேர்ஸ் அநதர் டைப் ஆஃப் செக்ரிகேஷன். அந்த செக்ரிகேஷன் வந்து யோர் அன் இண்டியன், யூர் சப்போஸ் டு பிஹேவ் லைக் திஸ், யூர் சப்போஸ் டு பி அ குட் இண்டியன். சிவாயத்ரே வாஸ் அன்வில்லிங் டு பி அ குட் இண்டியன். தேட் பாதர்ஸ் ஹம் ஈவன் மோர். இல்லை, பிகாஸ் அது வந்து ஒரு வியாபாரம் கிடையாது உங்களுக்கு, அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணாத போது பிரச்சனை இல்லை. யா, ஐ டோன்ட் கெட் அ பென்னி ஆஃப் திஸ். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் லாஸ்ட் மணி இன் த லாஸ்ட் 4 இயர்ஸ் பை ஹேவிங் டு டிஃபெண்ட் மை செல்ஃப். இப்போ எங்கே இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து என்ன ஆகிட்டு தெரியுமா? நோ லாயர் in Boston would take the story. I wasn't able to find any lawyer to even challenge. But in the beginning of 2016, Hulk Hogan, who's a wrestler,
அவன் வந்து ஹீ சூட் காக்கர் மீடியா ஃபார் $140 million. ஹீ ஒன். ஸோ நான் வந்து அந்த லாயரை கூப்பிட்டேன். அண்ட் ஜஸ்ட் டுடே ஆஸ் வர் ஃபில்மிங் காக்கர் ஹஸ் செட்டில் த கேஸ் வித் மீ அண்ட் வில் பி பேயிங் மீ அ ஹியூஜ் அமௌண்ட் ஃபார் த டெஃபமேட்டரி அண்ட் லைபல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேசிக் டுடே இஸ் அ டே ஆஃப் விக்டரி ஃபார் தி இன்வென்டர் ஆஃப் ஈமெயில். ஸோ ஐ ஷுட் பி கங்க்ராச்சுலேட்டிங் யூ. தேங்க்யூ. பட் இட்ஸ் ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ட்ரூத். இன்ஃபேக்ட் எங்கள் ப்ரெஸ் ரிலீஸில் வி செட்ஸ் அ விக்டரி ஃபார் ட்ரூத், விக்டரி ஃபார் சத்தியம். திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப், ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இந்தியா போகிறீங்க, சித்த மருத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பாட்டியம்மாவை மறக்கலை இன்னும் இல்லை? ஏன் கேட்க வேண்டியிருக்குனாக்கா, இது வழக்கமான ரூட் இல்லை. இல்லை, நார்மல் ரூட். சரி, நேரம் வந்து இதே நியூயார்க்கில் மேபி எம்பயர் ஸ்ட்ரீட் பில்டிங் பக்கத்தில் ஐயாதுரை பில்டிங் அல்லது சிவா பில்டிங்னு ஏதோ ஒன்று உருவாகி இருக்கணும். அதெல்லாம் பண்ணலையே நீங்கள். இல்லை, அது என்ன மாதிரி லைஃபு? இதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன் இல்லை. எனக்கு மோட்டிவேஷன் வந்து இந்த சத்தியம், ட்ரூத் அண்ட் டிஸ்கவரி. சொல்லுங்கள் சித்த மருத்துவத்தை பற்றி. ஸோ 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 இந்த ஃபுல் பிரைட் எஸ்க் பண்ணனு தெரியுமா? பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் எப்படி இந்த சித்த ஒர்க் பண்ணுறேன் சயின்ஸை யூஸ் பண்ணி. ஸோ நான் வந்து நான் 4 degrees வாங்கியிருக்கேன் MIT-ல, PhD இருக்கு. அந்த நாலேஜை யூஸ் பண்ணி, வெஸ்டர்ன் நாலேஜை யூஸ் பண்ணி சித்தாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதுக்கு தான் திருப்பி இந்தியாவுக்கு போனேன். அந்த ட்ராவல்ஸில் நான் வந்து ஒரு ஆஷ்ரம் போனேன். அப்போ தான் உட்காந்துட்டு இருந்தேன் மெடிடேஷன். அந்த சடனாக அந்த கனெக்ஷன் வந்துச்சு. நான் என்ன டிஸ்கவர் பண்ணேன் தெரியுமா? அந்த சித்த வைத்தியம் இருக்குல்ல, இட்ஸ் நாட் அ வைத்தியம். சித்தர்ஸ் வர் நாட் ஜஸ்ட் வைத்தியர்ஸ். சி, அவங்க வந்து பாடி, யூனிவர்ஸ், ஒரு புழு, அது என்ன மாதிரி சிஸ்டம்னு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து 9 principles வந்திருக்கு. ஓகே, கர்மா, வாத்தம், பித்தம், காஃபம், இந்த மாதிரி இந்திரியாஸ், சங்கல்பா, மானாஸ், விகாராஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ். இட்ஸ் நாட் யோகா வேர்ட்ஸ், இது வந்து ஒரு சிஸ்டம் வேர்ட்ஸ். நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? இந்த டெர்மினாலஜி மேட்ச் 1-to-1 வித் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தியரி, மாடர்ன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தியரி. ஸோ சித்தர்ஸ் வர் நாட் ஜஸ்ட் வைத்தியர், தே வர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர்ஸ். When you understand the engineering system theory, you can build a car, you can build a camera, you can build a robot, you can understand a satellite. They're following the same engineering principles. So, and the engineering principles are what Siddha system is really is. It's a very new discovery. Shiva, in the nigilchoda nokame vandu ilargala ookapaduthanum abingiradha unga mari vignanigal sadhanai seidhavargal poduva vaalkai vaithu indha ulagathukku edho onna sonnavanga. இப்படிப்பட்ட சில பேரை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த வகையில் ஒரு இளைய சமூகத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யூனோ 1978, யூனோ திங்க் அபவுட் இட், அம்மா அண்ட் அப்பா கேம் ஹியர் வித் நத்திங் டு தி யூஎஸ். ஐ வாஸ் அ 14-year-old கிட். கம்ப்யூட்டர்ஸ் வர் நியூ, த கான்செப்ட் ஆஃப் அன் இந்தியன் இனோவேட்டிங் வாஸ் நியூ. பட் நவ் ஃபார் த யூத், பர்டிகுலர் லிசனிங் டு திஸ், இவங்களுக்கெல்லாம் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன்க்ரெடபிள். ஸோ இஃப் ஐ கிரியேட்டட் இமெயில் இன் 1978, நீங்களே நினைக்கணும், எல்லோரும் யூத் நினைக்கணும், நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈவன் கிரேட்டர் திங்ஸ் இன் இமெயில் பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபுல்லியாக சீஸ் பண்ணி, ஃபுல்லியாக ஒரு வாரியர் மாதிரி, சத்திரர் மாதிரி அது போய் போகணும். அதான் அந்த மிஷன் ரைட் நவ் ஃபார் எவ்ரி ஒன். சிவா, பல விஷயங்கள் சொன்னீங்க, ஒரு சின்ன பையனோட கதை சொன்னீங்க, அப்புறம் இந்த உலகத்தை பற்றி உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்புறம் இதில் பெரிய விஷயமே வந்து நம்முடைய பாரம்பரியத்தோடு எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஆன்மீகம், நம்முடைய கலாச்சாரம், விஞ்ஞானம், இதெல்லாம் வந்து வெவ்வேறு விஷயங்கள் இல்லை அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கொண்டு வர அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிசயமாக இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த அனுபவமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருந்தது. நன்றி சிவா. ஓகே, நன்றி, தேங்க்யூ.